Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் வந்து வர போகுதுங்க. சோ அத பத்தி தான் ফুল டீடைலா சொல்ல போறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நான் வந்து கவனிக்கல. அதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன் சந்திர கிரகணம் வந்து வர போகுது அப்படினு சொல்லி. அதே போல இன்னும் கொஞ்ச நாள்ல சூரிய கிரகணமும் வர போகுது. நான் வந்து அதுக்கு வந்து அப்ப வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து நம்ம சந்திர கிரகணம் அப்ப நம்ம பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு குழந்தைங்க இவங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். फुल डीटेला टाइम डेटल ना उल्लें वीडियो को नम चल सब्सक्रेबा सब्सक्रेबिको पकड़ बिल क्लिक पड़ो वीडियो वे डाँ की कमेंट पड़ूंग वीडियो को वीडियो को ना वो चेनल वो प्मोट पड़ सी प्मोट पड़े वो तब ना वो फ्री प्मोशन ओतक बट वो उ चेनल कुछ वो वीडियोस्कूँ ओके वो पाको चेनल स्टार्ट पड़ उड़े चेनल ग्रोत आगुम अब कटाय आगे वो चेनल वो कुछ वीडियो मारे पाको नेक्स्ट वे मेल वो नहीं सेन्ूंग कमेंट पाक्स कमेंट पड़ी अब वो कमेंट की அவ்வளவு ஞாபகம் இருக்காது சோ மெயில்ல பண்ணீங்க அப்படினா வந்துட்டு நான் வந்து கரெக்ட்டா வந்து பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படினா உங்க சேனலை பத்தி நீங்களே வந்து என்ன கண்டென்ட் கொடுக்கறீங்க என்ன அப்படினு சொல்லி ஒரு 5 செகண்ட் இல்ல 10 செகண்ட் வீடியோ மாதிரி எடுத்து அத வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்க சோ அத நான் வந்து போட்டேன் அப்படினா வந்து இன்னும் பாக்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கும் கரெக்ட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நான் வந்து உங்க சேனலை பத்தி சொல்றதை விட நீங்களே உங்க சேனலை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க அப்படினா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து உங்களை ப்ரோமோட் பண்ண சொன்னேன் நீங்க ப்ரோமோட்டே பண்ண மாட்டேங்கறீங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க மெயில்ல பண்றவங்களுக்கு தான் நான் பண்ண முடியும் அப்பதான் வந்து உங்க சேனல் போய் நான் பார்த்து செய்ய முடியும் கமெண்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்தடுத்த கமெண்ட் வரும்போது அது கீழ போயிடும் நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்டே வந்து நான் ரிப்ளை பண்ணாத மாதிரி இருந்திருக்கும் அவங்க கமெண்ட்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணாத மாதிரி இருந்திருக்கும் அது வந்து வேற ஒண்ணு இல்ல கீழ போயிருது கமெண்ட் அதனால தான் கோச்சுக்காதீங்க என்னால நான் பாத்துக்க மாட்டேன் ஓகேங்களா மத்தபடி நான் கண்ணல பற எல்ல கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கேன் சரிங்களா சரி ஓகே இப்ப வாங்க டாபிக் குள்ள போயிரலாம் फर्स्ट वो चंद्र ग्रहण वो इनके अब पाती मे 26 मे 26 वो चंद्र ग्रहण वो वरपोदा पोने वर्षों वह पाती लास्ट वह चंद्र ग्रहण नईट टाइम वर्चुअल एं प्राब्लम इलाम 9 o'clock 10 o'clock स्टार्ट आटार्ट आगे नवरात्रि वो रे मणी की मुड़ी बट वो टाइम वो वरकू चंद्र ग्रहण पाती मद ना रे पदनेल्क वो स्टार्ट आगे नईट ऐसी वाकल मणि पत्र निम्सम वाकद और नालु मण अंजु मण वाकों टाइम नईट टाइम वर्द नमक वो एल तूंगों बट इत वो नम रो केरफुलाकोणों एस्पेलि वह पाती प्रेग्नेंट लेडीज அப்புறம் மீட்ட சின்ன குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க ரொம்ப வயசானவங்க சோ இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓகேங்களா சரி அன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் சந்திர கிரகணம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படி நான் சொல்லியறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னால ஒன் டைம் நான் வந்து சொல்லியறேன் அதாவது வந்து சூரியன் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறமேட்டு நிலா வந்து பாத்தீங்கன்னா நிலாக்கு வந்து ஒளியே வந்து கிடையாதுங்க சூரியனோட அந்த ஒளியை வாங்கி தான் நைட் வந்து நிலா வந்து நமக்கு வந்து வெளிச்சமா தருது ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது சூரியன் भूमि चंद्रन सूर्योन पड़ा भूमि चंद्र ग्रहण चंद्रन सुटा सो इतना वो चंद्र ग्रहण अब ओके अनेकाल वो नम्बर केरफुला अब पाती अनेको ताक वो रोमे अधिकमें रेडियस् कदर्वीचो ताक वो रोम अधिक सब अश्य कदर्वीच पाती नमुक वो सब उपाधे वो उल्दा अनेक वो रोमे केरफुला मद पाती ना इलाकूम वो रोम वीक குறிப்பா வந்து கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் அப்புறமேட்டு ரொம்ப கொஞ்சம் வயசானவங்க இவங்க எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணனும் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மதிய 2 மணில இருந்து 2 மணி 17 நிமிஷத்துக்கு தான் வந்து இந்த சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது சோ நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்ல வந்து சாப்பாடு மிச்சம் எதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்படியே மிச்சம் ஆயிச்சப்னால அந்த சாப்பாடு வந்து அடுத்து நீங்க எடுத்துக்கவேனா மதிய வந்து சீக்கிரம் சாப்பிட்டுருங்க
ரெண்டாவது வந்துட்டு வீட்ல வந்து ஜன்னல் கதவு இதெல்லாம் இருக்குங்களா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு அதுக்கு மேல வந்து ஒரு துணி ஸ்கிரீன் துணி மாதிரி ஏதாவது வந்து போட்டு வச்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிலர் வீட்ல வந்து காலையிலே வந்து சமைச்சுடுவாங்க சோ அப்படி இருக்கும்போது வந்து காலையில சமைச்ச சாப்பாடு மதியத்துக்கு அளவா மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படினா பரவாயில்ல மதியத்துக்கு மேல வந்து இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்வாங்க அந்த சந்திரகிரகணம் அப்ப வந்து சாப்பிடவே கூடாது அப்படினு சொல்லி அது எதனால அப்படி சொல்றாங்கன்னா செரிமான பிரச்சனை வந்து நமக்கு வர நிறையவே வாய்ப்பு இருக்குங்க சோ அதனால தான் வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுத்துக்க கூடாது அப்படினு சொல்றாங்க சோ நீங்க அத தவிர்த்து வந்து திரவமா அதாவது வந்து லிக்யூட் ஐட்டம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஜூஸ் பால் நிறைய தண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் சாப்பாடா ஏனா வந்து பிரெக்னன்ட் டைமாவும் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்கும் எப்படினாலும் ஒரு 5 டு 6 ஹவர்ஸ் வந்து நம்மளால வந்து எது சாப்பிடாம இருக்க முடியாது கட்டாயம் அதனால வந்துட்டு நீங்க ஜூஸ் ஐட்டம் பால் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்படுத்தாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலர் வீட்ல தான் வந்துட்டு பாத்ரூம் வந்து உள்ள இருக்கும் எங்க வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வெளியே தான் இருக்கு சோ அப்படி பாத்ரூம் போனா அப்படினா வந்துட்டு நீங்க வந்து ஒரு கொடை யூஸ் பண்ணி இல்லனா வந்துட்டு மேல வந்து ஒரு டவலோ ஏதோ ஒன்னு போட்டுட்டு கூட பாத்ரூமுக்கு போயிட்டு வரலாம் அந்த ரேடியஸ் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அவ்வளவுதான் அடிக்கடி வந்து அந்த டைம்ல வந்து வெளியே போறத வந்து தவிர்த்துருங்க நிறைய இடத்துல வந்து சொல்வாங்க கண்ணாடி போட்டு இல்ல எக்ஸ்ரே இது மூலமா தான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படினு சொல்லி சோ அதெல்லாம் வந்துட்டு தேவையே நமக்கு அவசியமே இல்ல அது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க வெளியே போறதே அவாய்ட் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சந்திர கிரகணம் அப்ப இப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு நெக்ஸ்ட் சந்திர கிரகணம் முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து ஒரு மாப் போட்டு நல்லா வந்து சுத்தமா துடைச்சு விட்டுருங்க ஏன்னா வந்து அந்த கதிர்வீச்சோட தாக்கம் வந்து அப்ப குறையும் ஓகேங்களா சோ அதனாலதான் வீடு துடைக்க சொல்றது அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க சந்திர கிரகணம் முடிஞ்சது வந்து சாமி கும்பிடுற அந்த பழக்கம் இருக்கும் சோ அப்படி இருக்கிறவங்க தாராளமா நீங்க போய் சாமி கும்பிடலாம் முதல் வந்து நீங்க வந்து தலைக்கு குளிச்சிருங்க அந்த டைம்ல வந்து தலைக்கு குளிக்கிறது நல்லதான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இந்த டைம்ல வந்து சளி பிடிச்சிக்கிச்சு இருமல்னா ரொம்ப அவஸ்தப்படணும் நீங்க அதனால வந்து உடம்புக்கு குளிச்சுக்கலாம் ஓகேங்களா தலைக்கு நீங்க அடுத்த நாள் காலில் கூட குளிச்சுக்கோங்க தப்பு கிடையாது சோ அவங்க வந்து மேலுக்கு மட்டும் நீங்க குளிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க அதாவது வந்து 7 மணிக்கெல்லாம் வந்து 7:30க்குலாம் வந்து முடிஞ்சிடுது சந்திர கிரகணம் ஸோ வந்து 8 மணிக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று சமைச்சு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க மதியம் வச்ச சாப்பாடு தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க சாப்பிடாதீங்க நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கதிர்வீச்சோட தாக்கம் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தையவோ இல்லை நம்ம குழந்தைங்களையோ வந்து பாதிக்கக்கூடியது ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும் அதுக்குன்னு வந்து எதுவும் சாப்பிடாமலாம் இருக்காதிங்க லிக்யூட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க அது தப்பே கிடையாது ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு அந்த டைமில் வந்து சந்திர கிரகணம் வர டைம் மதியம் தான் ஸோ இதுவும் வந்து ஓரளவு நம்ம தூங்குற டைம் தான் ஓகேங்களா ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேட்கலாம் இல்லைனா வந்துட்டு சாமி வழிபாடு ஏதாவது பண்ணலாம் சாமி சாங்ஸ் ஏதாவது கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அந்த டைம் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வெளியே வராமல் குழந்தைங்கள் இருந்தாலுமே வந்துட்டு அவங்களையுமே வந்து வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ நம்ம பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த ரேடியஸ் வந்து நம்ம மேலே படக்கூடாது அவ்வளவுதான் அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அன்னைக்கு ஸோ அந்த ஒரு 5 மணி நேரம் மட்டும் வந்து நீங்கள் சாப்பாடு இதெல்லாம் வந்து கரெக்டாக இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் அதுவும் வந்து ஒரு நாளாக வந்து கடந்து போயிடும் நமக்கு ஓகேங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்தவங்க நான் பார்க்குறேன் என்னது வரைக்கும் டாட்டா பை பாய்